கம்ப்ளீட்டா எல்லாருக்கும் தெரியாத மாதிரி அவருக்கு அடியோட தெரியல. அதுவும் இதுல பண்ணக்கூடாதுன்றது அடிப்படை. ஞானம் உணர்ந்தவர்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே அடிப்படை வித்தியாசம் என்ன தெரியுமா? எடுத்த எடுப்புல சொல்லிடுவாங்க, வேஸ்ட், உன் வாழ்க்கை வேஸ்ட், போய் மாட்டினியா, வேஸ்ட். அவர் வேஸ்ட் பண்ணிட்டார், அவர் உள்ள பாக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டார். நீங்க வந்து திருவிளையாடல் படத்துல வாசல்ல லைஃப்ல வந்து அரண்மனைக்கு போனது கிடையாது, ராஜாவோட அரண்மனைக்கு. ஸோ வாசல்ல வாயில் காப்பவன்ல வந்து ஆரம்பிப்பான் இல்லையா, அரசேன்னு வா, அவனை போய் ஈட்டி வச்சு நின்றுட்டு இருப்பான் ஒருத்தன், புரியுதா? எவ்வளவு பலத்த அறியாம அவனுக்கு இருக்கு. அத போல இவர் வந்து இவங்களும் சொல்லி கொடுப்பவர்களும் எப்படி கோட்டை விட்டார்கள், உண்மையை கோட்டை விட்டார்கள். நீங்க பாத்தீங்கன்னா அவங்களும் வந்து கேட்டது பார்த்தது புத்தி மூலம் படித்தது அதுக்குள்ள என்னவோ இருக்கு அந்த படிப்புக்குள்ள. நீ எதையோ படிச்சேன்னா எப்பேற்பட்டதை கூட நீங்க படிங்க. பதஞ்சலி மகரிஷியினுடைய யோக சூத்திரங்கள் 196 கரைச்சு பிழிஞ்சு நக்கிய குடிச்சிட்டீங்க வச்சுங்க. சோ வாட், பதஞ்சலி மகரிஷி முதல்லயே சொல்லி முடிச்சுட்டாரு, மொத்த நான் சொல்ல போற அத்தனை பிராக்டிசஸும் எதுல இருந்து ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டாரு தெரியுமா? ஃபர்ஸ்ட் உன்னுடைய எண்ணங்களே போய் என்னுடைய சூத்திரத்தை படிச்சுட்டு இருக்கிய, பார்த்துட்டு இருக்கிய, டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிய, நான் 8 அஷ்டாங்க மார்க்கமா நான் கொடுத்துருக்கேன் இல்ல, அஷ்டாங்க மார்க்கம் வந்து அஷ்டாங்க மார்க்கத்துல இவங்கெல்லாம் மாட்டிக்கிட்டதெல்லாம் தெரியும். உண்மையை வந்து கடைசியில இருக்கு சமாதி அனுபவம், 8வது படி வந்து சமாதி. அந்த 8வது படிக்கு முதல் சூத்திரத்திலேயே ஆரம்பிச்சிருவார், யோகம் என்பது சித்தமே தனி சித்தமே இல்லை என்பதை உணர்வது. பொறுமா, தனியா நீன்னு ஒரு பொருளை எண்ணமா இருந்தாலும் சரி, புத்தியில ஓட்டங்களா இருந்தாலும் சரி, தனியா எதையாவது உட்காந்து நோண்டிருந்தாலும் சரி, ஆன்மீகம் நோண்டிருந்தாலும் சரி, லௌகீகம் நோண்டிருந்தாலும் சரி, அப்படி ஒருத்தர் இல்லப்பா. இதுதான் ஃபர்ஸ்ட் சூத்ரா. அதுக்கப்புறம் அந்த 8 பில்டப் பண்றார். யமம், யமம்னா என்ன? ஒரு மாதிரியான கண்ட்ரோல். அது என்ன? அது கூட என்ன? பிசிக்கல் கண்ட்ரோல். சிலதெல்லாம் கட்டுப்படுத்தினா அந்த எனர்ஜி வந்து அங்க சேவ் ஆகும். அதை வந்து நியமமா மாத்து, யமத்தை நியமமா மாத்து, நியமத்தை அப்புறம் ஆசனாக்கு போ. பிசிக்கல் லெவலுக்கு அப்புறமா தான் வராரு அவர். யமம்னா ஃபர்ஸ்ட் சோசியல் கண்ட்ரோல், ஃபேமிலியல் கண்ட்ரோல், ஒரு கன்சிஸ்டன்சி. காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு மூடு இருக்கணும்ல கரெக்டா. ஒரு குடும்பத்துல ஒரு மனுஷனை நம்பி வாழறதுன்னா எப்படி வாழ்வோம்? காத்தாலேருந்து நைட்டு வரைக்கும் ஒரு ஒரே மூட்ல இருக்கணும் கரெக்டா. அவனுக்குள்ள நிறைய எரிமலை வெடிச்சுக்கிட்டு இருக்கலாம், இயலாமைகள் இருக்கலாம், ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், ஆனாலும் அவனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு குடும்பத்தில் இருக்கேன், அதுக்கப்புறம் பெரிய ஒரு சமூகம்னு ஒன்று இருக்கு, ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பண்ணுறேன், இல்லாட்டி ஏதோ ஒரு தொழில் பண்ணுறேன், என் கீழே 10 வேலை பண்ணுறாங்க, நான் இல்லாட்டி 100 பேர் கீழே வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவங்கக்கிட்ட நானும் அடங்கி அப்படியே போய் அங்கே வேலை பண்ணிட்டு வரணும்னா அவனுடைய 24-hour சைக்கிளில் முதல் எண்ணம் எழுந்ததுலேருந்து கடைசி எண்ணம் மறைகிற வரைக்கும் அவங்ககிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கணுமா இல்லையா? இதெல்லாம் ஆரம்பிக்கிறார் அவர். யாரு? பதஞ்சலி மகரிஷி. யமம், அதுக்கப்புறம் அதுவே நியமமா மாறுது, அதுக்கப்புறம் ஆசனா. இந்த யமம் நியமத்தை ரெகுலேட் பண்ணி கொண்டு வரத்துக்கு ஆசனாவே நீ காத்தால எழுந்த உடனே பண்ணிடு அப்படின்றாரு. ஏன்னா உடம்புலயும் உனக்கு அந்த இது வேணும். ஆனா அவர் ஆரம்பிச்சது எங்க ஆரம்பிச்சிருக்காரு? சித்தம்னு தனியா இந்த பிரபஞ்சத்துல ஒரு தனி எழுச்சி எந்த உயிர்லையும் கிடையாது, எந்த சுட்டறிவுலையும் கிடையாது, அதுக்கு ஒரு லோக்கல் ஸ்டாண்டிங் கிடையாது. அதுக்கும் அவர் காரணம் எல்லாம் சொல்லிட்டார், பூர்வ கர்மாக்கள்லாம் இங்க நிறைய இருக்கு, வாசனைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் நடுவெல்லாம் வருது. அப்படி 3வது ஆசனாவை வராரு, பிசிக்கலுக்கு வராரு. ஆசனா முடிஞ்ச பிறகு அதை விட செட்டில் எனக்கு எங்க போறாரு? மூச்சுக்கு போறாரு, பிராணாயாமாக்கு போறாரு. 4வது பிராணாயாமா,
இங்கே எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட எக்ஸசைஸ் முதல்ல பண்ணுமா, பிராணாயமா முதல்ல பண்ணுமா, எல்லாம் இருக்குது கரெக்டாக. எக்ஸசைஸ் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணுறதுலாம் தளர்த்திக்கிறதுக்கு, அவ்வளோதான், டோன் அப் பண்ணிக்கிறதுக்கு. ஆசனா வந்து ஒவ்வொரு அங்கங்களையும் வந்து டைட்டன் பண்ணி லூசன் பண்ணுறது, டைட்டன் பண்ணி லூசன் பண்ணுறது. ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும், டைட்டாகவும் இருக்கக்கூடாது சதைகள், லூஸாகவும் இருக்கக்கூடாது, ரெண்டுத்துக்கும் ஒரு இதுவாக இருக்கணும். அதுக்கு அடுத்ததாக என்ன பண்ணுவார், ஃபுல்லாக வந்து பிராணாயமாக்குவார். பட் இது எல்லாமுமே வந்து 24 hour சைக்கிளில் ஒரு பகுதியை தான் ஆட்படுத்திட்டு இருக்கு. ஆனால் முதல் சூத்திரத்தில் அவர் கொடுக்கறது என்னன்னா, சித்தம்னே ஒன்று தனியாக இல்லை, தனியாக அவ தனக்கு ஒரு மனசுன்னே ஒன்றும் கிடையாது. அப்படி இல்லாததை உணர்றது தான் யோகத்தினுடைய அல்டிமேட் கடைசி பர்பஸ் அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சொல்லிட்டு இதெல்லாம் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் கொண்டு போயிட்டு இந்த 4வது இது முடிஞ்ச பிறகு பிராணாயாமா முடிஞ்சோன்னு ஃபிசிக்கல் லெவல் முடிஞ்சிடுது. அப்புறம் கம்ப்ளீட் யூ டர்ன் எடுக்கிறார், அதுக்கு பேர் தான் 5வது ஸ்டெப், பிரத்யாகாரம்னு பேர். அது 2வது பேஜில் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஆன்மீகத்தை தாங்களும் தங்கள் சிஷ்யர்கள் மூலமாக கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரிந்தவைகள்ல கொடுத்துருக்கேன், தெரியாதவைகள்னு இது புரியுதுங்களா? அவர்கிட்ட இருந்த சரக்கெல்லாம் ஃபுல்லா அவருக்கு தெரிஞ்சது, அறிஞ்சது, புரிஞ்சுது. இது மூணுத்துலேருந்தே டீல் பண்ணியிருக்காரு கம்ப்ளீட்டா. அவர் வந்து எத்தனை டீல் பண்ணோம்னு கூட அவருக்கு தெரியாது, புரியுதா? நம்ம அடைஞ்சோமா அடையலையான்றதே தெரியாதுங்க இப்ப பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு, அவங்களுக்கே தெரியாதப்போ அவங்க கீழே வந்து ஆயிரக்கணக்கான டீச்சர்ஸ் எல்லாம் வச்சு ஆல் ஓவர் த வேர்ல்டு சென்டர்ஸ் எல்லாம் போட்டு சொல்லிக் கொடுக்கும்போது, ஆமா சொல்லிக் கொடுக்குறது எப்படி இருக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அவங்க கிட்ட நீங்க எதை கொண்டு போய் ஒப்படைக்கிறீங்க, நீங்க உங்க செஸ்டிட்டியே போய் ஒப்படைக்கிற மாதிரி கரெக்டா, உங்களுடைய பாஸ்வேர்டு, யூசர் ஐடி எல்லாம் இருக்கிற கம்ப்ளீட் லாக்கரை எடுத்து அவங்க கையில கொடுக்குறீங்க, என்ன நீ ஹேண்டில் பண்ணுறீங்க. அவர் என்ன பண்ண போறாரு, அவருக்கு நல்ல வேலை ஆன்ம ஞானம் தெரியல, ஆன்ம ஞானம் தெரியும் பண்ண மாட்டான், ஆன்ம ஞானம் தெரியாதனால என்ன தப்பு பண்றோம், எவ்வளவு டேமேஜ் பண்ணிட்டு இருக்கோம் கூட தெரியாது. இதெல்லாம் நான் புதுசாக சொல்ல, எங்கிட்ட வந்தவங்க எல்லாம் கிளியர் எக்ஸாக்டா கதறி இருக்காங்க, எக்ஸாக்டா சொல்லி சொல்லி சொல்லி, இங்க போனே இப்படி ஆச்சு, அங்க போனே அப்படி ஆச்சு. வர்ஸ்ட் எல்லாம் கேட்டீங்கன்னா ரணகலமா இருக்கும். ஏதோ ஒரு யோகத்துல அப்பேற்பட்ட ட்ரில்லிங் பயிற்சிகளை கொடுத்து மூச்சையும் இதையும் கிளப் பண்ணி அவர் பாத்ரூமுக்கு போனா யூரின் பாஸ் பண்றதுக்கு போனா 1 மணி நேரம் வெளில வருது, வெறுமை ஜஸ்ட் யூரின் பாஸ் பண்றது, அந்த ஃபீலே வராது. பொறுமா ஒரு அரிச்சு வரும்ல, நம்மளுக்கு யூரின் பாஸ் பண்ணணும்னு என்ன ஒரு அரிச்சு வரும் ஆட்டோமேட்டிக்கா, அது உங்களை உட்கார விடாது. எப்பேற்பட்ட வேலையை போ முதல்ல எழுந்து போன்னு சொல்லுவோம், அங்கே போனோடனே அந்த ஃபீல் வரப்போது நீங்க யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துட போறீங்க. இந்த இதுக்கு போனவங்களுக்கு நிப்பாரு 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 நிப்பாரு. குடல் எல்லாம் வெந்து போய் கிடக்கும் பண்ற பிராக்டிஸ்ல. எத்தனையோ டெத் எல்லாம் நிறைய நடந்திருக்கு எல்லா இடத்துலயும், எல்லாம் சொல்லியிருக்காங்க. விழிப்பு நிலை மனிதனுக்கு எப்படி இவ்வளவு சாம, அதாவது ஒரு மூச்சு மூலமா எப்படி வந்து இறைவனை வந்து ஒண்ணுமே தூக்கி சாப்பிடுற மாதிரி எப்படி பண்ண முடியும் அவனால? இறைவன் அப்பேற்பட்ட இவனுடைய மூச்சுக்கும் இதுக்கும் கீழே இருக்கான், நினைச்சு பாருங்க. ஓவர் எ பீரியட் அதை சீரியஸா பண்ணவர் 2 இட்லி ஒரு நாளைக்கு சாப்பிட்றதுக்கு 2-3 மணி நேரம் வச்சுட்டு உட்காந்துட்டே இருப்பார். சின்னாலே ஏறி சின்ன பசங்க எல்லாம் 30s கல்யாணம் ஆகி எத்தையும் நம்பி போய், புரியுதா? எங்க பிராணாயாமா ஆசனா இதுல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிராணாயாம ஆசனா வரைக்கும் தான் இவங்க என்ன பண்றாங்க, அதையே தான் சப்ஜெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை என்ன பண்றாங்க, அது 7வது ஸ்டெப். இது பாத்தீங்கன்னா பாருங்கன்னா, பொதுவாக இது வந்து தெரிந்தவைகள், அதாவது ஆன்மீகத்தை
தாங்களும் தங்கள் சிஷ்யர்கள் மூலமாகவும் கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பவர்களுக்கு தெரிந்த விஷயங்கள் என்னன்னா, இந்த மூணாவதை எடுத்து போடுவோம். பொதுவாக அதற்கு விடிவு என்று சமுதாயத்தை சேர்ந்த அனைவரும் காலங்காலமாக நினைப்பது நான்கு விதமான யோக மார்க்கங்கள். எல்லாருமே என்னங்க நினைக்கிறோம், நம்ம நல்லபடியா இருந்தவோ எப்படி வாழறோம் என்ன, நம்மளுக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் தெரியல, ஆனாலும் வந்து ஏதோ நல்லது சார்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்த எடுப்புல உலகம் பூரா பேசப்படுற வார்த்தை யோகம். அந்த யோகமும் பெரிய கிளாசிபிகேஷன்ல வருது. அது வந்து கர்மயோகம், பக்தி யோகம், ராஜயோகம், ஞான யோகம் என்றும் நன்கு தெரியும். இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறவங்களுக்கு நல்லா தெரியும். இதுல வந்து எவனையும் நம்ம அசைச்சிடலாம் தெரியும். பொறுமா, அவங்க எதை டீல் பண்றாங்க, அவங்க வந்து அவங்ககிட்ட இருந்து புத்தியிலேருந்து வரப்போற கேள்விக்கு தான் பயப்படுறாங்க. புரியுதா? திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்குது. திட்டம் போட்டு எல்லாத்துக்கும் பதில் இருக்கு அவங்களுக்கு. ஏன்னா எல்லாத்துக்கும் பதில் புத்தி பூர்வமா வச்சிருக்காங்க. ஆனா அது அவனோட வாழ்க்கை. ஆழ்ந்த உறக்கத்துல என்ன புத்தி இருந்தது? அவரும் அப்படித்தானே இருந்தாரு. சோ ஞானம் வேற லெவல்ல எங்கேயோ இருக்கணும், எப்படியோ இருக்கணும். இந்த உலகத்தை சார்ந்ததாவே கூட இருக்கக்கூடாது. ஏன்னா உலகம் மறைஞ்சு போயிட்டு இருக்கு. மனம் மறையும் போது உலகம் இல்லை, உலகம் தனியா இருப்பே இல்லை. உங்க மனத்தோடையே தான் மறையணும். ஒரு குழந்தைக்கு அதனுடைய பிடிவாதத்தை நீங்க மாத்தி அமைச்சிட்டீங்கன்னா அதுக்கு வேண்டிய ஒரு பொருளை காமிச்சு, ஒரு இனிப்பை காமிச்சு அது புத்தியை மயக்கிட்டீங்கன்னா அந்த அடம் பிடிக்கிற குணம் இல்லை. இப்போ அந்த பொருள் மேல இருந்த மோகம் வந்து போயிடுறது. புரியுதா? அதே மாதிரிதான் நம்மளுக்கும். நம்ம இல்லைன்னா, நம்ம தூங்க போயிட்டோம்னா, நம்ம இல்லைன்னா, நினப்பு இல்லைன்னா உலகமே இல்லை. ஸோ உலகத்துக்கு தனியா நம்மளை அது இயக்கலை. உலகத்தை நம்ம வந்து விதவிதமான சார்ஜில் நம்ம வச்சுட்டு இருக்கோம். புரியுதா? இப்போ இந்த பாயிண்டிங் லேசர் பென்னுக்கு வந்து ஓரளவுக்கு தான் பவர் கொடுத்துருப்போம், செல்லு கரெக்டா. ஆனால் இந்த ப்ரொஜெக்டருக்கு நிறைய பவர் போயிட்டு இருக்கும் இல்லையா? அத போல வந்து இங்கே வந்து பூரா விழிப்பு நிலையுமே வந்து சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ். இங்க ஆக்சுவலா இங்க இங்கேயே கிடையாது. ஆனா அவங்க வந்தது அப்படித்தானே. இந்த 2000 வருஷமா வந்து இப்படிதான் போயிட்டு இருக்கு. இந்த 4 ஹெட்டிங்ல வந்து சிக்குவான். இந்த 4 ஹெட்டிங்க வந்து நம்ம இப்படி ஹேண்டில் பண்ணிடலாம். பெருமா, இப்ப வந்து ஒரு ஒரு ஒண்ணுமே தெரியாதவன் செக்ரட்டேரியட்டே என்னன்னு தெரியாது, எதுன்னு தெரியாது. வெறும் மக்களுடைய பாப்புலாரிட்டினால அவன் பெரிய ஒரு தேசத்தினுடைய ராஜாவா ஆயிட்டான்னா, அவனுக்கு 10 பேர் உட்காந்து மந்திரிகள் உட்காந்து சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கல்ல. அந்த விழிப்பு நிலை கவர்னன்ஸை பத்தி கரெக்டா, ராஜ்யம் பரிபாலனம் பண்ணப்படுறதா இல்லையா, அந்த சமயத்துல அவங்க கத்துக் கொடுக்கப்படுறாங்களா இல்லையா, அத போல இவங்க வந்து என்ன பண்றாங்க, கிளியரா இந்த 4 யோகத்துல வந்து இவன் சிக்குவான். மற்றைய தேசங்களிலும் மதங்களிலும் பேரளவில் இவர்கள் வேறாக இருக்கும். ஆனா இல்லெல்லாம் பேசல ஒண்ணுதான். ஸ்பெயின்லயா இருக்கட்டும், வேற எங்கேயாவது இன்னொரு கண்ட்ரிலயா இருக்கட்டும், அர்ஜென்டினால இருக்கட்டும், இல்லாட்டி அயர்லாண்ட்ல இருக்கட்டும், எங்க வேணா இருக்கட்டும், இந்த 4 யோகத்துல வந்து மாட்டிடுவான். இந்த 4 யோகத்துக்கும் பதஞ்சலி மகரிஷி அவர்களின் அஷ்டாங்க யோகாவில் யமம், நியமம், ஆசனம், பிராணாயாம, பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி, இது மொத்தம் சேர்ந்தது 8. இதுல வந்து பிராணாயாமம் வரைக்கும் கிளியரா பிசிக்கல். அதுல முதல் 2 கான்செப்ட்ஸ் தான். இந்த கான்செப்டை வந்து யமம் நியமம் வந்து நீங்க யூ வில் ஹாவ் டு அட்ஹியர், சொசைட்டிக்கு அடங்கணும், குடும்பத்துக்கு அடங்கணும், கன்சிஸ்டன்சி வச்சுக்கணும் மூடில், இது 2. மூணாவது ஆசனம் வரைக்கிறது பர்சனல் இதுல வருது. அதுக்கப்புறம் பிராணாயாமம், இது மூலமா வந்து உங்க உடம்பு வந்து சார்ஜா இருக்கு. அன்னைக்கு 24 ஹவர் சைக்கிளுக்கு உண்டான சார்ஜோட இருக்கிறதுக்கோசரம் பிசிக்கல்ல பண்றது. அதுக்கப்புறமே பிரத்யாகாரம். என்ன என்ன பிரத்யாகாரம்னா என்ன, கம்ப்ளீட் அபவுட் டர்ன், இதெல்லாம் வெளியில எல்லாம் பண்ணி முடிச்சிட்டியா உள்ளவா, உன்னால வந்து கன்சிஸ்டண்டா ஒரே ஒரு பாயிண்ட்ல நிக்க முடியுமா உள்ள, பொறுமா. இத வந்து வரமாட்டாங்க, வருவாங்க, ஆனா இதோட லிங்க் பண்ணாம இருக்க மாட்டாங்க. பிராணாயாமத்தோட தாரணையை லிங்க் பண்ணாம இருக்க மாட்டாங்க, பிராணாயாமத்தோட தியானத்தை லிங்க் பண்ணாம இருக்க மாட்டாங்க, பொறுமா. எல்லாத்துக்கும் ஸ்தூல இது வேணும், ஆனா ஸ்தூலம் வந்து சூக்ஷமத்தை ஃபாலோ ஆகுதுன்றதுதான் ஃபர்ஸ்ட். புரியுதா? ஆழ்ந்த உறக்கம் தான் பிரம்மாண்டத்துக்கே இருப்பு.
ஆழ்ந்த வரக்கத்தில் இருக்கிற ஒரு ஸ்டில்னஸ் இல்லை, லொகேஷனல் ஸ்டில்னஸ் கிடையாது, உங்களுடைய ஸ்டில்னஸ் கிடையாது. உங்களுடைய இன்மை மாத்திரம் கிடையாது, உங்கன்றதும் கிடையாது, நானுன்றதும் கிடையாது. நானே இல்லை, உலகமும் இல்லை அப்படின்னா அது என்னது? அது ஒரு புள்ளியும் பெரிய இன்ஃபினிட் ஸ்பேஸும் ரெண்டும் வெறும் வார்த்தை தான். ஆனால் உண்மை அங்கே இருக்கு. நீங்க கேட்டீங்களே, உங்க கேள்வி ஃபர்ஸ்ட் பதில் என்ன? உண்மை இருக்கும் இடம் என்ன? நேரடியா, நோ மின்சிங் ஆஃப் வேர்ட்ஸ். உணர்ந்தவன் வந்து மின்ஸே பண்ண மாட்டான். ஏன் மின்ஸ் பண்ண மாட்டான்? உணர்ந்தான். இவன் ஏன் வந்து தவிக்கிறான்? வித விதமான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, எல்லாம் இங்க லிங்க் பண்ணிடுவாங்க. ஆசனம், பிராணாயாம, தியானத்தோட லிங்க் பண்ணிடுவாங்க. இது அடங்கின இடத்துல தானா சித்திக்கிறது இதெல்லாம், புரியுதா? ஆனா இத பண்றதுக்கே இது கொண்டு வருவாங்க. ஒரு ஆசன சித்திக்கு 2.5 வருஷம் ஆகுமா? போருமா? ஒரு கோத்தர் சொல்றார். உள்மூச்சுல உடல் அல்ல அப்படின்னு நினைச்சுக்கணுமா? ஓகேவா? வெளிமூச்சுல நான் மனம் அல்ல, எண்ணம் அல்ல அப்படின்னு நினைச்சுக்கணுமா? அப்படின்னு சொல்லணுமா? நீங்க நினைச்சு பாருங்களேன், மூச்சு கப்புன்னு போயிடும். இதை பார்க்கறதா, இதை சொல்றதா, மூச்சை பார்க்கறதா? ஏன்னா மனம், மனத்துல மூச்சு நிக்குது. மனமே நீங்களாக இருக்கும் பொழுது உங்க மூச்சை மாத்திரம் தனியா விட்டுருக்குமா? அதனாலதான் ஒட்டு மொத்தமா போறது. இப்படி நினைச்சுக்கிறவன் யாருன்னு அவர் பார்த்திருக்கணுமா இல்லையா?